ప్రైస్ ద లార్డ్ హల్లెలూయా స్తోత్రం 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 కర్తుడి మిగువం పరిశుద్ధముల నామం మీద ఆశీర్వదికపట్ట కాలవేళ మగిమే పడటం ప్రియముల దేవ పిల్లగలే నా ఒరు మనదోడు 2020 డిసెంబర్ మాదం 25వ తేదీ ఆమెన్ వెళ్ళికిழமை காலையில தேவனை ஆராதிக்கும் ஆமென் சர்வ வல்லமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் கைகளை உயர்த்தி தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இந்த காலையில் பிரேமானவர்களே, நாம் ஒரு மனதோடு தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நம்மை நடத்தி வந்ததை நினைத்து, பாதுகாத்ததை நினைத்து, பராமரித்ததை நினைத்து ஆமென் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்ததை நினைத்து ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமீன். கடந்த ராத்திரி நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தார், அதற்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் இந்த நாளைக்கான செய்த தேவனுடைய அளவில்லாத அந்த கிருபை நினைத்து தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாரும் அமைதியாக இருக்காதீங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அமைதியாக இருந்து நேரத்தை வீணாக்காதீர்கள். அமீன். வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. நடத்தி வந்தது, நம்மை பாதுகாத்தது அமீன். இந்த 25வது நாளில் அமீன் காலையில் நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். 124வது சங்கீதம். கர்த்த மனுஷன் நமக்கு விரோதமாக எழுமின போது கர்த்த நமது பக்கத்தில் இல்லாவிட்டால், கர்த்த தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எழுகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்போது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி அமேல் கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்துடைய நாமத்தில் உள்ளது. அமேன். ஸ்தோத்திரம். அது பிரியமானவர்களே, தேவன் நம்மளோட கூட இல்லாதிருந்தால், தேவன் நமக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தால், தேவன் நம்மை பாதுகாக்காமல் இருந்திருந்தால், தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்தாமல் இருந்திருந்தால், கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பல விதமான பிரச்சனைகளில் ஆமே நாம் அடித்து கொண்டு போயிருப்போம், ஆமே நாம் விழுந்து போயிருப்போம். ஆமன். ஆனால் தேவன் நம்முடைய பக்கத்தில் இருந்ததினாலே ஆமேன் ஸ்தோத்திரம் நாம் நிலைத்து நிறைந்திருக்கிறோம். அந்த உணர்வு உள்ளவர்கள் தேவனுக்கு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமாப்பா, நீர் என்னுடைய பக்கத்தில் இருந்ததினால, நீர் என்னுடைய கரத்தை பிடித்து நடத்ததினால, நீர் என்னை பாதுகாத்ததினால நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஆமேன் ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கிருபை ஓர்த்து நான் நன்றி செலுத்துகிறேன் என்று ஆமேன். ஆமேன். உம்முடைய கிருபை, ஆமேன் ஸ்தோத்திரம். அவனுடைய உம்முடைய கிருபை என்னை நடத்தினது என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? பிரியமனில் சந்தோஷமா தேவனை துதிப்போம். ஆமேன். சந்தோஷமா தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். நன்றியோட துதிக்கிறோம், நன்றியோட துதிக்கிறோம். நாம் ஒரு மணி ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலையில் உம்மை துதிக்கிறோம். ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் கர்த்தாவே அமேன். இந்த காலையை நாங்கள் காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடந்த பகலில் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த பகலை காண செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பகலில் அமேன் எங்களை உம்முடைய கரத்தில் அமேன் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அமேன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களை வெற்றியோடு நடத்தி கொண்டு போகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ செய்கிற உம்முடைய நன்றிகளை செலுத்துகிறோம். அமேன். அமேன். கர்த்தாவே, இதுவரை எங்களை பாதுகாத்தீர், இதுவரை எங்களை நடத்தினீரே அப்பா. நீர் உண்மை உள்ளவர். உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஒரு மனதோடு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த 25ஆம் தேதி காலையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அப்பா, கடந்த பகலில் எங்களை பாதுகாத்து நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகலை காண செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை வெற்றியோடு நடத்துகிற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய தேவையில் உடைய கிருபை கூட இருக்கட்டும். அவருடைய ஆபத்தில், துக்கத்தில், வேதனையில், துன்பத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் நீர் எல்லாரையும் அவர்களை விடுதலையாக்கி அவருடைய பாதுகாத்து நடத்துகிற உடைய அளவில்லாத கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய தேவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். வியாதியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் உள்ள சுகம் ஆமீன். இந்த பகலில்
இந்த காலையில் ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. நான் நீர் எங்களில் ஆமேன் அதை பகர்ந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆமேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமாகட்டும். எல்லா வியாதிக்கும் நீர் நல்ல மருத்துவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவர்கள் ஜீவன் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சரீரங்களில் ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும். ஆரோக்கியத்தோடு எழுந்திருக்கட்டும் ஆமீன். எழுந்திருக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஆமீன். பலவீனப்பட்டு படுத்து இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர்கள் எழுந்து நடந்து வரட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீர் அவர்களை எழுந்து நடக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆமே. நீர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிற ஸ்தோத்திரம். நீர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிற ஸ்தோத்திரம். நீர் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா நாங்கள் ஒருமுறை கூட ஜெபிக்கிறோம் ஆமீன். பணக்கஷ்டத்தில் கடந்து போகிறவர்கள், வேலையின் பிரச்சனை நிமித்தம் கடந்து போகிறவர்களுக்கு விடுதலை கொடுங்க ஆமீன். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தா விடுதலை கொடுக்கணுமே. குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாகட்டும் ஆமீன். ஆமீன். அவர்கள் வாழ்கிற ஒவ்வொரு தேசத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபையில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கர்த்தாவே மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கிற ஆராதனைகளை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒரு எழுப்புதல் இந்த மத்திய கிழக்கு தேசங்களில் நடக்கட்டும் அப்பா ஆமீன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய வேலை செய்கிற இடம், இவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆமீன். ஜபத்தை கேட்ட கிருபைக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும் ஆமேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட ஒவ்வொருவர் மீதும் இருக்கட்டும். உங்களுடைய குடும்பத்தில் பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரியமானவர்களே, நம் உபவாச ஜபத்தின் 15வது நாளில் ஆமேன் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இதுவரை நம்மை நடத்தின அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இன்றைக்கு படிக்க வேண்டிய வேத வசனங்கள் அதிகாரம் லூக்கா 18வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் முதல் 4வது அதிகாரம் வரை, வெளிப்பாடு ஆமீன் 16வது அதிகாரம். அல்லையா, இத்தனையும் நாம் வாசிக்க வேண்டும். மறந்து விடாதீங்க, பைபிள் வாசிப்பதை மறந்து விடாதீங்க. அதை ஆமீன் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதற்காக தேவன் உங்களுக்கு தயார்படுத்தட்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதிக நேரம் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இருங்க ஆமீன். இந்த வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை ஆமீன், ஜனவரி 1, கர்த்தர் நமக்கு அனுமதித்தால் இன்னும் சில நாட்கள் மட்டுமே நமக்கு முன்பாக இருக்கிறது. அதனாலே ஜபிப்பதினாலும் உபவாசினதிலும் ஆமீன் கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் காண்பிக்காமல் ஜபிங்க, உபவாசிங்க, மீட்டிங்கில் பங்கு பெறுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். புது வருடம் புது பலத்தோடு ஆமீன் கழுகு சிறகடித்து உயர்வது போல ஆமீன் நம் புது பலத்தோடு நம் புதிய வருடத்துக்குள் கடந்து போக தேவன் உதவி செய்யட்டும். உபவாசிங்க, ஜபிங்க, தயாராகுங்கள் ஆமீன். 2 வாரம் உபவாசிக்காதவர்கள் இந்த கடைசி வாரத்தில் ஜபத்திலும் உபவாசத்திலும் பங்கு பெறுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுடைய தேவைக்காய், உங்களுடைய புது வருஷத்திற்காக இதை சொல்லுகிறோம் ஆமீன். நீங்கள் அதிகமாக தேவனோடு சேர்ந்து இருக்கும்போது, ஜபிக்கும்போது ஆமீன், உபவாசிக்கும்போது அடுத்த வருடம் உங்களுக்கு பலனுள்ள ஆசீர்வாதமான ஒரு வருடமாக இருக்கும் ஆமீன். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிந்த மிகவும் ஆமீன் சரித்திரபூர்வமான ஒரு புத்தகம். 2 நாளாகும் 20வது அதிகாரம் நாம் படிக்கப் போகிறது 15வது வசனம். அங்கே சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது ஆமீன். நமக்கு தெரியும் இந்த சரித்திரம். அதாவது அவர் மோவாபிய புத்திரரும் அம்மோனியன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேத்திய வந்திருக்கிறார்கள், யுத்தம் செய்ய வருகிறார் என்று யோசபாத்துக்கு சொன்னபோது யோசபாத் பயந்து கர்த்தரை இந்த இவர்கள் வருகிறார்கள் என்று கேட்டபோது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் ஆமீன். அதாவது தேவனை தேடுவதற்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க அவன் விரும்பினான். இது ஒரு மர்மமான ஒரு விஷயம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை மத்தியில் இருந்தாலும் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த பிரச்சனை இருந்தாலும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். சந்தோஷமாக இருந்தாலும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். பிரச்சனையின் மத்தியில் கடந்து போனாலும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக அங்கிருந்து ஒரு விடுதலை வரும். ஆலேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஏதாலும் பிரச்சனை மத்தியில் கடந்து போகிறீர்களா, தேவனை நோக்கி பாருங்க. தேவன் உங்களுக்கு வழியை காண்பித்து கொடுப்பார். இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் உபவாசத்தை கூறுவித்தான்.
அமேன். அப்படியே அமேன். யூத ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஜபத்தை தொடங்கினார்கள். அமேன் அமேன். கர்த்தரிடத்தில் சகாயம் தேடி கூடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அமேன். 12வது வசனத்தை முக்கியமாக நீங்கள் வாசிக்க வேண்டும். அதாவது, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. உண்மையை சொன்னால், அமேன், தேவனை நம்முடைய சூழ்நிலைக்கு கொண்டு வருகிற ஒரு ஈஸியான வழி என்று சொன்னால், அப்பா, எதிர்த்து வருகிற இந்த ஜனங்களுக்கு முன்பை எதிர்த்து நிற்க, அமீன், இந்த பெரிய வியாதிக்கு எதிர்த்து நிற்க, அமீன், இந்த பெரிய கொள்ள நோயை எதிர்த்து நிற்க, அமீன், இந்த பெரிய அந்த பிரச்சனை எதிர்த்து நிற்க எனக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்லை. அமீன். குடும்பமாய் ஜபிக்கலாம், தனிப்பட்ட விதத்தில் ஜபிக்கலாம், சபையாய் ஜபிக்கலாம், அப்பா எனக்கு பலன் இல்லை. எங்களுக்கு நேராக வருகிற இந்த ஏராளமான கூட்டத்திற்கும், இந்த பெரிய பிரச்சனை, இந்த டாக்டருடைய பிரச்சனை, அமீன், டாக்டருடைய ரிப்போர்ட், வாட் எவர் இட் இஸ், இதை எதிர்த்து நிற்க, இதனை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லை கர்த்தாவே என்று சொல்லும் போது, அமீன், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் போது என்று யோசபா சொல்கிறார். அமீன், இது முன்பாக எதிர்த்து நிற்க பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று அவன் ஜபிக்கிறான். அப்பா, எங்களுக்கு பலனும் இல்லை, நாங்கள் முன்னேறி எப்படி போவது என்று தெரியவில்லை என்று அவன் ஜபிக்கிறான். அப்படியா இருக்கிறவர்களுக்கா இந்த செய்தி? அமீன். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனோடத்தை சொல்லுங்க, அப்பா இதை ஹேண்டில் செய்ய எனக்கு ஞானம் இல்லை, அறிவும் இல்லை, பலனும் இல்லை, அப்பா நான் என்ன செய்யணும் என்று கேளுங்க. அப்ப உடனே என்ன நடக்கிறது? அமீன் அமீன் அமீன், எனக்கு பலனும் இல்லை, அமீன், அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை, ஆனால் என் கண் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது, என் கண் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபா சொல்கிறார், ஆனால் என்னுடைய கண் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறது என்று. இந்த பகலில் உங்களுக்கு பலனும் இல்லை, ஞானமும் இல்லை என்று ஒப்பு கொடுத்து விட்டு உங்களுடைய கரங்களை உயர்த்தி, அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமே, அப்பா நீர் எனக்கு இறங்கி வரணுமே, அப்பா நீர் எனக்காய் அற்புதங்களை செய்ய வேணும் என்று சொல்லும்போது பரலோகத்திலிருந்து அவருடைய கரம் நமக்க நீட்டுவார். அமீன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியா இவர்கள் பிள்ளைகளோடு ஆண்டு கோத்திரத்தார், யூதா கோத்திரத்தார் அனைவரும், குழந்தைகளும், அவர்கள் பெஞ்சாதிகளும், அவர்கள் குமாரடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்போது சபையின் நடுவில் இருந்த மத்தியாவின் குமாரனாகிய ஏயாலின் மகனான பெனையாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆராப்பின் புத்திரன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளை ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், நீங்கள் கேளுங்க, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எனக்கு பலன் இல்லை, எனக்கு வல்லமை இல்லை, அப்பா எனக்கு எதிராக, ஆமீன், அவர்களுக்கு எதிராக நிற்க எனக்கு அறிவில்லை என்று சொல்லும் போது, என் கண்கள் அவரு நோக்கி உண்மையை நோக்கி இருக்கிறது என்று தேவன் இடத்துல சொன்ன போது தேவன் என்ன சொல்கிறார்? அமீன். இப்ப மகனே, இந்த பெரிய ஜனத்தை பார்த்து, இந்த வியாதியை பார்த்து கொண்டு, இந்த கடனை பார்த்து கொண்டு, இந்த ஜப்தி நோட்டீஸை பார்த்து கொண்டு, இந்த பிரச்சனையை பார்த்து விட்டு, அமீன், இந்த அமீன் பிரதி பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, கலங்காதே என்று சொல்கிறார். நீ பயப்படாதே, கலங்காதே, அமீன், நீ சோர்ந்து போகாதே, பயந்து போகாதே. யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது என்று தேவன் சொல்கிறார். இந்த காலிலும் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, யுத்தம் நம்முடையதல்ல, பிரச்சனையை மேற்கொள்கிறவர் அவர், பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்கிறவர் அவர். அமீன் அமீன். நமக்கு வேண்டி அவர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நான் என்ற கண், அமீன், எனக்கு அமீன், ஹல்லேலூயா, எனக்கு ஒத்தாசம் வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், அமீன், எனக்கு ஒத்தாசை, அமீன், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வரும், அப்ப எனக்கு பலன் இல்லை, இதை மேற்கொள்ள எனக்கு ஞானம் இல்லை, அமீன், என்னுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறது, உண்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று 34வது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லும்போது தேவன் பரலோகத்திலிருந்து சொல்லுவார், மகனே, இந்த வியாதியை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த பிரதிகூல வேதனையை பார்த்து நீ பயப்படாதே, அமீன், என்னுடையது என்று தேவன் சொல்லுவார். அமீன். உங்களுடைய பிரச்சனைகளை, அமீன், தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் போது, அமீன், தேவன் சொல்லுவார், அமீன், ஐ வில் ஹேண்டில் இட், ஐ வில் ஃபைட் ஃபார் யூ, அமீன். இந்த பகலில் அந்த ஒரு உணர்வோடு பிரியமானவர்கள், பிரச்சனைக்கு மேலிருந்து உங்களை கரத்தை எடுத்து விடுங்க. பிரச்சனைகளை தேவனுடைய கரத்தில் கொடுத்து விட்டு உங்களுடைய இரண்டு கரைகளையும் கரலோகத்துக்கு பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவும் இல்லை, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு வேண்டி நீர் இறங்கி வருகிற தேவன் என்று சொல்லும்போது பரலோகத்திலிருந்து ஒரு பதில், மகனே மகளே, நீ அதை பார்த்து பயப்படாதே, அதை பார்த்து பயப்படாதே, அதை பார்த்து சோர்ந்து போகாதே, ஐ வில் ஹேண்டில், யுத்தம் கர்த்தருடையது. இந்த பகலில் பரிசுத்தவர் சொல்லுகிறது, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, தைரியமாக முன்னேறிப்போங்க. இம்மானுவேல், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ தேவன் நம்முடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுப்பார், நம்மளோட கூட இருப்பார். கஷ்டத்தின் மத்தியிலும், வேதனின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், சந்தோஷத்தின் நடுவிலும், பெருமூச்சின் நடுவிலும் தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அதனால ஈ வில் ஹேண்டில் யுவர் இஷ்யூஸ். அமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அமீன். வி ஆர் ஷைனிங் பை த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அமீன்.